வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மதன் ஆடியோஸ் கரூர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புதுசாக வந்து ஒரு ஹோம் சினிமா தேட்டர் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 7.1 பேக்கேஜ். இதை பற்றி நான் வந்து உங்களுக்கு வந்து A to Z வந்து வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நாம் புதுசாக ரெடி பண்ணியிருந்த 7.1 ஹோம் சினிமா தேட்டரை பற்றி நிறையா டீட்டெயில் பார்ப்போம். இது வந்து இப்போ டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எப்படிலாம் நம்ம ரெடி பண்ணியிருப்போங்கிறது, பாக்ஸ் ஐட்டம் எல்லாமே வந்து செப்பரேட்டாக நான் வந்து ஒவ்வொன்றா வீடியோ நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பாருங்கள். முதல்ல என்னுடைய யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் கண்டிப்பாக வரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லு 7.1 ரிமோட் கிட் ஆம்ப்ளிஃபயர் பேக்கேஜ். இது ஏவரிசுவர். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டோட்டலாக வந்து 8-inch ஸ்பீக்கர்ஸ் தான் எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். கஸ்டமர் வந்து ஹால் சைஸ் வந்து ஒரு 20-30 வரும்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அதனால் அந்த ஹாலுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்பீக்கர் பாக்ஸு ஆம்ப்ளிஃபையரு எல்லாமே டிசைன் பண்ணி போட்டிருக்கோம். பாக்ஸ் ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பக்காவாக இருக்கும். சரவுண்ட் சேனல் பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ஒரு சினிமா தேட்டரில் பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கிராஷ் டைப் வச்சு வருதோ அந்த மாதிரி வந்து டிசைன் பண்ணி நல்ல ஒரு பக்கா ஒரு ஃபினிஷிங்கில் ஒரு ராயல் லுக்கில் வந்து இதை ரெடி பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 8-inch போட்டிருப்போம். இதுவும் நான் உங்களுக்கு முதலே வீடியோ காமிச்சிருப்பேன். இது பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கருவுடு பாக்ஸாக ரெடி பண்ணி போட்டிருக்கோம். பாருங்க, ஆடியோ ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நல்லா தரமாகவே இருக்கும். நீங்கள் வந்து ஒரு சினிமா தேட்டரில் கேட்டால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த செட்டப் வந்து உங்களுக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபைடு கொடுக்கும் சவுண்டு. ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா சேனலுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8-inch ஸ்பீக்கர் வந்து இம்போர்ட்டட் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணியிருப்போம். சென்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக நம்ம வந்து வைண்டிங் பண்ணி நம்ம போட்டிருப்போம். இது மாதிரி நீங்கள் வெளியில் எங்கேயும் வாங்க முடியாது, கிடைக்காது. ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் தரமாகவே இருக்கும். அதே போல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் நல்லா தெளிவாக டெலிவரி ஆகும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர் பாடுறதுக்கு பேர் ஹோம் தேட்டர் கிடையாது. 6 ஸ்பீக்கரும் வந்து தனித்தனியாக பிரியணும், அதாவது வேலையை செய்யணும். அதுதான் ஒரு ஹோம் சினிமா தேட்டரு. சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் டர்போ சப்வூஃபர் பாக்ஸு. இந்த மாதிரி பாக்ஸ் வந்து நீங்கள் வெளியில் எங்கேயுமே பார்க்க முடியாது. இது பற்றி நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இந்த பாக்ஸை தூக்கிறதுக்கே வந்து ஒரு 2 பேர் வேணும், அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்கும். இதோடய ஸ்பீக்கர் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். தலைகீழாக கவுத்து இந்த மாதிரி தான் வரும். நீங்கள் இதில் வந்து எங்கேயுமே வந்து ஒரு ஏர் ஹோல்ஸை பார்க்க முடியாது. அது வேறு மாதிரி டிசைனில் இருக்கும். அது ஆடியோ ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சாஃப்ட் பேஸாக இருக்கும். எங்கேயுமே இரிட்டேட்டிங் இருக்காது, பேஸ் மட்டும் தனியாக கேட்கும். நீங்கள் 2 சப்வூஃபர் பாக்ஸ் போடுற இடத்துல இது ஒரு பாக்ஸே போதும், அந்தளவுக்கு வெயிட்டான ரிசல்ட் இருக்கும் அதில். ரெண்டாவது இதில் போட்டிருக்கக்கூடிய சப்பு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் சப்வூஃபர். நீங்கள் மார்க்கெட்லலாம் எங்கேயும் கிடைக்காது, ஸ்பெஷலாக வந்து மேக் பண்ணி போடுறது. சப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 155 mm மேக்னெட்டில் டபுள் மேக்னெட். இது நல்ல ரிசல்ட் இருக்கும். நல்ல இதோடய பேப்பரு உள்ளே போட்டிருக்கக்கூடிய வாய்ஸ் கேலு எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டியான மெட்டீரியலு.
எப்படி ஒரு பில்டிங் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணால் பார்த்து பார்த்து பண்ணுவோமோ அது மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஹோம் சினிமா தேட்டர் வந்து டிசைன் பண்ணுறோம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ அண்ட் தென் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஃபீல்டு வந்து ஒரு கடல், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரையே இருக்காது, ஐ மீன் கரையே தெரியாது, கரையே இல்லாமல் இது ஒரு கடல் போய்கிட்டே இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவே கிடையாது, எண்டே கிடையாது, டே பை டே வந்து பார்த்திங்கன்னா அப்டேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வீட்டுக்கு செய்யக்கூடிய இந்த ஹோம் சினிமா தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து தெளிவான ரிசல்ட்டாக இருக்கும். பார்த்து பார்த்து மெட்டீரியல்ஸ்லாம் வந்து செலக்ட் பண்ணி பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான், இது வந்து ஒரு பெரிய கடல், இது போய்கிட்டே இருக்கும், இதுக்கு வந்து ஒரு எண்டே கிடையாது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இது வந்து ஹை குவாலிட்டியாக இன்னும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கலாம். இந்த டர்போ சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸு இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவாக நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, சப்பு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஆம்ப்ளிஃபையர் ஆன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மூவியோ இல்லை ஒரு பாட்டோ பார்க்கும்போதோ அல்லது கேட்கும்போதோ அந்த வரக்கூடிய சவுண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்வான்டான பேஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். செட்டை ஆன் பண்ணிங்கன்னா ஆஃப் பண்ணுறதுலேருந்து ஒரு பேஸ் உருட்டிக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் சப்வூஃபர் பாக்ஸு வித்து நாம் செய்யக்கூடிய இந்த ஆம்ப்ளிஃபையர் எல்லாமே ஒரு பக்கா மேட்சுடு, எல்லாமே மேட்ச் பண்ணி பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அன்வான்டான பேஸ் வராது, எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல மட்டும்தான் வரும். மீதி நேரம் பார்த்திங்கன்னா சப்வூஃபர் பாக்ஸு சப்பு இருக்கிற இடமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியாது, சைலண்ட்டாக இருக்கும். திடீர்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் வரும், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து படத்தில் நீங்கள் வந்து ஒரு 5.1 கண்டென்ட் டால்பி கண்டென்ட் போட்டு நீங்கள் வந்து அது வந்து ப்ளே பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த சப்போட ரிசல்ட்டு தனியாக தெரியும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக இருக்கும். அதே போல் செட்டு வந்து நீங்கள் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிங்கன்னா எங்கேயுமே வந்து இந்த டப்புன்னு வர சவுண்டு அது மாதிரிலாம் எதுவுமே வந்து இண்டக்ஷன் ஆகாது, நீட்டாக இருக்கும். ஹம்மிங் நாய்ஸ் எதுவுமே துளி கூட இருக்காது, செட்டு ஆனில் இருக்கா ஆஃபில் இருக்கானே தெரியாது, அந்தளவுக்கு கீப் சைலண்ட்டாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா செட்டு ஆன் பண்ணோன்னு பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட்பைக்கு வந்துடும், இதை வந்து ரிலீஸ் பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த ஆப்ஷனில் நம்ம வந்து வச்சு எல்லாமே இதை வந்து யூஸ் பண்ண முடியும். இப்போ ப்ளூடூத்தில் இருக்குது, யூஎஸ்பி கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து யூஎஸ்பி போர்ட் மூலமா நம்ம வந்து கண்டென்ட் வந்து ப்ளே பண்ணிக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா இதுலேயே வந்து பட்டன்ஸ்லாம் நாபெல்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணுறதுக்கு, சோர்ஸு, ஆடியோ மோடு, ரிவ்யூவு, ப்ளே, பாஸு, நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா யூஎஸ்பியிலேருந்து ப்ளூடூத்து, அடுத்தது பார்த்திங்கன்னா ஆக்ஸு, இதுலேயே வந்து ஆக்ஸ் 1 ஆக்ஸ் 2 இருக்குது. அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா ஆப்டிக்கலு, அடுத்தது பார்த்திங்கன்னா குவாக்சியலு, குவாக்சியல் 1 குவாக்சியல் 2 குவாக்சியல் 2 ஏஆர்சி, நீங்கள் வந்து ஏஆர்சி ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போக பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா சேனலுக்கும் வந்து இண்டிவிஜுவல் வால்யூம் இருக்குது, ஓவராலாக மாஸ்டர் வால்யூம் இருக்குது, எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பேஸ் ட்ரிபிள் இருக்குது. ஆடியோ மோடு மாற்றினீங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆடியோ மோடு கொடுத்துருப்பாங்க, ஆடியோ மோடில் போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ, மியூசிக்கு,
மூவி மோடு, ப்ரோலாஜிக் டூவு, ஸ்டீரியோ, இந்த மாதிரி வந்து ஆப்ஷனெல்லாம் நிறையா இருக்குது. நம்மளுடைய ஏவி ரிசீவரோட பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்பீக்கர் டெர்மினல்லாம் வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக போட்டு பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஹை வாட்டேஜ்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா ஆடியோ நல்லா சிக்னல் வெளியில் தள்ளும்போது பார்த்திங்கன்னா இதோட டெர்மினல் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும். அப்போ தான் வந்து இதோட லைஃப் வரும். நீங்கள் நார்மலாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணி போடக்கூடிய டெர்மினல் பின்னுக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அது அடிக்கடி போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் செட்டை வந்து நீங்கள் வேறு பக்கம் நோத்தி வைக்கிறீங்க, இல்லை கழட்டிட்டு திருப்பி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி டைம்லலாம் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது இதாகும். பட் இது அப்படி கிடையாது, இதுக்கு ஒரு வந்து ஒரு மேல் கனெக்டர் இருக்குது, அதை கொண்டு வந்து நம்ம இதில் வந்து இன்செர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நீட்டாக அது பாட்டுக்கும் இருக்கும், எந்த ஒரு தொல்லையும் இருக்காது நமக்கு ஃபியூச்சரில். இதில் பார்த்திங்கன்னா இந்த கிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப்டிக்கலு, ஒரு ஹெச்டிஎம்ஐ, கோஆக்சியல் 1, கோஆக்சியல் 2, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சிலரி இன்புட்டு 2 இருக்கும். இது அடிஷ்னலாக நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது பின்னாடி போட்டிருக்கக்கூடிய பேக் பேனலுமே பார்த்திங்கன்னா நல்லா 7mm திக்னஸில் போட்டு போட்டிருக்கோம். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உள்ளார போயிருக்கும் கிட்டு. அதனால் டோட்டலாக அதோட கட் பண்ணி எடுத்துருக்கோம். இந்த ஆப்டிகல் ஹெச்டிஎம்ஐ சொருவதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறதுக்கோசரம் தான் நம்ம வந்து போட்டு பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம அழுத்தி சொருவும்போது பார்த்திங்கன்னா பின்னாடி பேனல் வந்து பெண்டாகும். ஸோ அதை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம், கஸ்டமருக்கு அது வந்து நல்லா லைஃப் வரணுங்கிறதுக்கோசரம் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். 2 கூலர் ஃபேனு, உள்ளுக்குள்ள அது இல்லாமல் அடிஷ்னலாக இன்னொரு ஃபேன் வச்சுருப்பேன் பாருங்க. நம்ம வந்து இந்த ஏவி ரிசீவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் கொடுக்குற கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நிறையா சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்கள் ரூம் சைஸுக்கு தகுந்த மாதிரி நிறைய வந்து இதில் வந்து ஆல்டர் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பேஸாக இருக்கட்டும், ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டாக இருக்கட்டும், சரவுண்ட் சேனலாக இருக்கட்டும், நீங்கள் என்ன கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்டபிள் நம்ம ரிமோட் மூலிமா வந்து பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் வந்து கெயின் ஜாஸ்தியாக வரும், ஒரு பாட்டில் கெயின் கம்மியாக வரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி நம்ம வந்து பாட்டு படம் எல்லாமே பார்க்கலாம். இந்த சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து நாம் ஏன் இவ்வளோ ஹெவியாக போட்டிருக்கோம் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சென்டர் சேனல் தானே வாய்ஸ் தானே வரும், எதுக்கு போய் இவ்வளோ ஹெவியாக போட்டிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கால் பண்ணியும் கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் நேர்லேயும் இங்கே பக்கத்தில் இருக்கவங்களும் நேரில் வந்து கேட்டு போனாங்க. அப்படி கிடையாது, சென்டரில் வந்து வாய்ஸ் மட்டும் வரும் அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க, அது முற்றிலும் வந்து தவறான கருத்து. சென்டருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாய்ஸுக்கு மட்டுமே கொடுத்தது கிடையாது, வாய்ஸு அதில் வரும், மேஜர் ரோல் அதுதான். ஆனால் ஃப்ரண்ட்டு சேனலில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கண்டென்ட்டில் வேறு எதுவும் இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டு வந்து அதில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்டு அதுலேருந்து நல்லா வெளியில் வரணுன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹெவியான சென்டர் சேனல் யூஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அதை கேட்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் வாய்ஸ் வந்துகிட்டே இருக்கும், அதுவே நீங்கள் ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபைட் பார்க்கும்போது அதில் வந்து ஒரு கிளாஸ் உடையிற சவுண்டோ அல்லது ஒரு துப்பாக்கியில் சொல்கிற சவுண்டோ இது வந்துச்சுன்னா சில நேரம் சென்டர் சேனலோ வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க நீங்கள் அந்த கண்டென்ட்டில் படத்தில். ஸோ நீங்கள் வந்து அந்த சென்டர் சேனலில் வந்து நீங்கள் கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோடைய ஆடியோ அவுட்புட் வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஒருத்தர் கேட்டிருந்தார், சென்டர் தானே எல்லாமே 8 இன்ச் போட்டிருக்கீங்க, அது 4 இன்ச் போட்டால் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்படி கிடையாது, ஒரு கான்செப்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ கான்செப்டு இப்போ எல்லாமே வந்து நம்ம 8 இன்ச் யூஸ் பண்ணியிருக்கோம். 8 இன்ச் யூஸ் பண்ணி கஸ்டமர் வந்து ஹால் பெருசு. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவியான சென்டர் சேனல் கொடுத்தீங்கன்னா தான் அந்த ஹாலுக்கு கவர் பண்ண முடியும். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ எல்லாமே வந்து 8 இன்ச் யூஸ் பண்ணி சென்டர் சேனல் மட்டும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு 4 இன்ச் போட்டு பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவாக அதோட வேலை செஞ்சிகிட்ருக்கோம். உங்களுக்கு வந்து 8 இன்ச்சில் போட்டிருக்கனால சென்டர் மட்டும் இப்போ 4 இன்ச் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து சென்டருக்கு உண்டான வால்யூம் பத்தாது, உங்களுக்கு ஒரு பத்தாத மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, வால்யூம் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சவுண்டை வந்து தூக்குவீங்க, அதாவது இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இன்னும் கொஞ்சம் ஏற்றணும், பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. இன்க்ரீஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து அதோடைய ஹெட்ஸ் லெவலு மாறும். இப்போ வந்து எல்லாமே 8 இன்ச் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளார ஆடியோ போர்டு, அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளார ஆம்ப்ளிஃபையர் வந்து நம்ம டிசைன் பண்ணியிருப்போம். சென்டர் சேனலுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஈவனாக வந்து அதே மாதிரியே பண்ணியிருப்போம். அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இன்ச் ஸ்பீக்கர் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே வால்யூம் தூக்கும்போது பார்த்தீங்கன்னா சென்டர் சேனல் வந்து ஸ்பீக்கர் போயிடும். ஸ்பீக்கர் போச்சுன்னா உள்ளுக்குள்ளார நம்ம ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஐசியும் அடி வாங்கும். ஸோ அட் அன் டைமில் இது ரெண்டுமே நடக்கும், ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது நமக்கு தேவை ஒரு ஆடியோ ரிசல்ட்டு, நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டு தேவை. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நாம் வந்து எல்லாமே ஒரு மேட்சாக 8 இன்ச் போட்டிங்கன்னா 8 இன்ச் ஆகும், 6 இன்ச் போட்டால் 6 இன்ச் ஆகும், ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கர் போட்டு எல்லாமே 4 இன்ச் போட்டால் 4 இன்ச்சாகவும் போட்டுக்கிறது பெட்ரு. ஆம்ப்ளிஃபையர் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரண்ட்டுக்கு ஒரு மாதிரியும் சரௌண்டுக்கு ஒரு மாதிரி சென்டருக்கு ஒரு மாதிரி கொடுத்து நம்ம ரெடி பண்ணால் ஒரு மேக்ஸிமம் நீங்கள் சொல்கிற மாதிரி போட்டு கூட பண்ணலாம், ஆனால் பிரச்சனைகள் பெருசாக இருக்காது. அங்கேயுமே நீங்கள் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு ஹெவியாக கொடுத்து சென்டர் கரெக்டாக, சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு சவுண்டு பத்தாத போது நான் சொன்ன மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. இப்போ நான் சொன்ன ஒரு விளக்கத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சென்டர் சேனல் எப்படி வேலை செய்யுதுங்கிறது நான் உங்களுக்கு வந்து ஒரு டெமோ ஒன்று போட்டு காட்டுறேன், நீங்கள் அதை பாருங்கள், ஒரு சாம்பிள் போட்டு காட்டுறேன். ஏன்னா இப்போ வரக்கூடிய ஆடியோ கண்டென்ட்லாம் முதல்ல மாதிரி கிடையாது, நல்ல ஹை கெயினில் வருது, நல்லா வந்து ஒரு டால்பி 5.1 மூவி நல்ல ஒரு கண்டென்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி அப்லோட் பண்ணுறாங்க. நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா, அமேசான் ப்ரைம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்யூர் டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட நிறைய ஃபார்மெட்டில் வந்து படம் வந்து நிறைய வருது, தமிழ் படம் இங்கிலீஷ் படம் நிறைய வருது, ஹாலிவுட் மூவிலாம் நிறைய வருது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்பீக்கர்ஸ் டிரைவர்லாம் கரெக்டாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெளிவான ஆடியோ ரிசல்ட் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது. ஏதோ நீங்கள் ஹோம் தேட்டர் பண்ணியிருக்கீங்க, நம்மக்கிட்டே இருக்குது, 6 ஸ்பீக்கர் பாடுதுன்னு தான் ஒரு ஃபீல் வருமே ஒழிஞ்சு அது தனித்தனியாக அதோடய வேலையை செய்யுதா அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து அதை வந்து ஃபீல் பண்ண முடியாமல் போயிடும், அதை வந்து ஒரு ரசித்து கேட்க முடியாமல் போயிடும் செஞ்சு. அதுக்காக தான் சொல்கிறது நம்ம வந்து இப்போ போட்டிருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா 8 இன்ச் போட்டிருக்கோம். சென்டரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 8 இன்ச் போட்டிருக்கோம், 8 இன்ச். இதுக்கு நிறையா ரீசன் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு முதல்ல ஒருத்தர் கேட்ட மாதிரி 4 இன்ச் ஸ்பீக்கரே போடலாம்ல, வாய்ஸ் தானே அப்படின்னு சொல்லி சொன்னார். வாய்ஸுக்கு எதுக்கு இவ்வளோ பேர் தேவையா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார், ஃபோன் பண்ணி கேட்டார், 2-3 பேர் நேரில் வந்து பார்த்துட்டு கேட்டாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நான் சாம்பிள் போட்டு காமிச்சேன், உங்களுக்கும் வந்து நான் இப்போ வந்து சாம்பிள் வீடியோ போட்டு காட்டுறேன், உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சென்டர் சேனல் ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம போட்டிருக்கிறது எல்லாமே 8 இன்ச், ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு அண்ட் தென் சரௌண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா 8 இன்ச். இப்போ நம்ம வந்து மற்றவங்க சொல்கிற மாதிரி ஒரு 4 இன்ச் ஸ்பீக்கரு போட்டு போட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா ஃப்ரண்ட்டு லெஃப்ட் ரைட்டு வரக்கூடிய சவுண்டு, மற்ற சேனலில் வரக்கூடிய சவுண்டு எல்லாமே பார்த்திங்கன்னா சென்டரை ஓவர் கம் பண்ணி வரும். அதாவது சென்டரில் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து டைலாக் ரீடிங்கோ அல்லது வந்து வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டோ, கன் சவுண்டோ, ஃபைட் சவுண்டோ இல்லை வேறு ஏதாவது சென்டரில் வந்து
நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கண்டென்ட்டில் வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து டெலிவரி ஆகாது. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு மேட்சாக நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த குறைங்கிறதே இருக்காது. அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ சாம்பிள் போட்டு காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். டைலாக் ரீடிங் மட்டும் இல்லாமல் சென்டரில் சவுண்டு ஒர்க் அவுட் பண்ணியிருப்பாங்க, அது சின்ன சின்ன சவுண்டு தான். அதை நான் வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு கண்டென்ட் போட்டு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். உங்கள் ஃபோனில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, லைவாக நம்ம வந்து கேட்கும்போது தான் வந்து அதோடய இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்டெல்லாம் வந்து நமக்கு வந்து கேட்கும். ஒரு டைலாக் ரீடிங் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கன் ஷூட் நடக்கும். அது எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் ஹெவியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து அவுட் புட் கிடைக்கும். அதோடய சாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், நீங்களே பாருங்கள். இப்போ டயலாக் ரீடிங் நடந்துகிட்டு இருக்கு, சென்டர் சேனல்ல கேக்குது. சரியா சொல்ல முடியும். இப்போ பார்த்துருப்பீங்க, இந்த சென்டரில் வாய்ஸ் மட்டும் வராது, இந்த மாதிரி ஒரு கன் சவுண்ட் வரும்போது நமக்கு வந்து ஒரு தெளிவான ஒரு சென்டர் சேனல் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து ஒரு ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் எடுக்க முடியும் சென்டர் சேனலில். இது மாதிரி நிறையா இருக்குது, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சாம்பிள் தான் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொரு சின்ன சாம்பிள் காட்டுறேன், அதையும் பாருங்கள். பாதுகாப்புக்காக இப்போ இது வரைக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த சென்டர் சேனலில் பார்த்தீங்கன்னா இந்த சீனில் வரும்போது பார்த்திங்கன்னா வாய்ஸ் பேசிகிட்டே இருப்பாங்க, திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜு வந்து டேபிளை தட்டுவார், அந்த சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக டெலிவரி ஆகணுன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சென்டர் சேனல் ஸ்பீக்கர் வந்து நல்லா ஒரு தெளிவாக போட்டால் தான் நமக்கு வந்து ஆடியோ அவுட் புட் கிடைக்கும். இது மாதிரி இன்னும் நிறையா இருக்குது, நிறையா கண்டென்ட் இருக்குது, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கன் சவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சென்டரில் ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து சரௌண்டில் போய் முடிஞ்சிருக்கோம். இது ஃபோனில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு எனக்கு தெரியாது, கேட்குறதுக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து லைவாக நீங்கள் ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அது வந்து தெரியும், இல்லைன்னா ஒரு ஆறு ஸ்பீக்கர் பாடுதுன்றது மட்டும்தான் நமக்கு வந்து தெரியும். ஸோ இது மாதிரி நிறையா இருக்குது. நம்ம ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் கலையரங்கம் சினிமா தேட்டருக்கு பேக் சைடு கலையரங்கம் காம்ப்ளெக்ஸில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது.
லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரூர் புகழ்பெற்ற மாரியம்மன் கோவில் போகிற வழி இது. ரைட் சைடு போனீங்கன்னா இது வந்து பூ மார்க்கெட்டு, அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரூர் ரயில்வே ஜங்ஷன் இருக்குது. இதுக்கு பேக் சைடு ரெண்டுக்கும் சென்ட்ரல் பிளேஸில் தான் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. கலையரங்கம் சினிமா தேட்டருக்கு பேக் சைடு கலையரங்கம் காம்ப்ளெக்ஸ். நம்ம ஹோம் சினிமா தேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கும் சரி சவுண்டு கேட்குறதுக்கும் நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு மீடியம் பட்ஜெட்டில் நம்ம வந்து ஹை குவாலிட்டியான ஹோம் சினிமா தேட்டர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பாருங்கள் சென்டர் சேனல் ஸ்பீக்கர் பாக்ஸ் பாருங்கள் எவ்வளோ ஹெவியாக வந்து ரெடி பண்ணியிருப்போம். நம்ம ரெடி பண்ணியிருக்கக்கூடிய ஹோம் சினிமா தேட்டர் பார்த்தீங்கன்னா நல்ல லாங் ரேஞ்ச் அடிக்கும். இந்த பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் நிற்கிற தூரம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 அடி தூரம் வரும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கக்கூடிய ஹோம் சினிமா தேட்டர் வந்து ஆடியோ அவுட்புட் வந்து எடுத்து கொடுக்கும். நான் ஜூம் பண்ணி காட்டணும்னு சொல்லி தான் முதல்ல லாங்லேருந்து காமிச்சது. இதுதான் இப்போ நம்ம நிற்கக்கூடிய தூரம் டிஸ்டன்ஸு. இன்னும் இதுக்கு பின்னாடி இன்னும் நம்ம போகலாம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் பார்த்தீங்கன்னா டோரை க்ளோஸ் பண்ணி உள்ளுக்குள்ளே ஒரு மூவி ஓடிட்டுருக்கோம். அதை தாண்டி நமக்கு வந்து சவுண்ட் அவுட் புட் வந்து நல்லா வெளியே கிளியராக கேட்டுச்சு. நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஹோம் சினிமா தேட்டரு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ நீங்கள் வால்யூம் ஏற்றினாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஆடியோ உடையாது, தெளிவாக இருக்கும், கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து எங்கேயுமே வந்து உதராது. ஆடியோ ஏற்ற நல்லா உங்களுக்கு வந்து நல்லா கிளாரிட்டி இருக்குமே ஒழிஞ்சு ஸ்பீக்கர் வந்து திணறாது, நடுங்காது, நல்லா நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம ரெடி பண்ணிக்கக்கூடிய ஆடியோ ஏவி ரிசீவரும் ஸ்பீக்கரும் ப்ளஸ் பாக்ஸு எல்லாமே ஒரு மேட்சிங்காக நம்ம பண்ணியிருக்கோம். அதனால் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது, உங்களுக்கு நல்லா வந்து தெளிவான ரிசல்ட்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நம்ம கடையில் வந்து இந்த பேக்கேஜ் இருக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் கேட்டுட்டு பார்த்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பக்கத்தில் இருக்கவங்கலாம் வெளியூர்லேருந்து வந்து பார்த்தாங்க. நல்ல ஒரு ஆடியோ அவுட்புட் ரிசல்ட் வந்து இருந்துச்சு. ஒரிஜினல் கண்டென்ட் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்க கொடுக்க இது வந்து வேறு லெவலில் வேலை செய்யும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. நான் உங்களுக்கு வந்து நான் அடுத்த ஒரு ஹோம் சினிமா தேட்டரில் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் தேங்க்யூ. புரியல, அதுவும் பாதுகாக்கப்படுது.
முடியுமா? அதை யாரும் தொடங்க முடியுமான்னு இருக்கேன். முடியும் நினைக்கிறேன். சொல்லும் போது கதவு தர.